தேர்தல் நேரத்தில் பல தலைவர்கள் இப்போது வேனில் சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இதை முதல் முதலில் செயல்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். 1962 தேர்தலில்தான் எம்ஜிஆர் அவர்கள் வேனில் முதல் முறையாக சென்று பிரச்சாரம் செய்தார். வில்லிஸ் வேன் ஒன்றை வாங்கி அதை ரீமாடல் செய்து புதுப்பித்தார் எம்ஜிஆர் அவர்கள். 1962 அதற்கு 22,000 ரூபாய் செலவானது. அந்த வேனில் டிரைவரின் இருக்கைக்கு அருகே 3 பேர் அமர்கின்ற இருக்கைகள் அமைக்கப்பட்டது. அதை அடுத்து வட்டம் வடிவத்தில் மரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மேடைக்கு மேல் மரத்திலான பெரிய ஸ்டூல் ஒன்று போட்டிருக்கும். அந்த ஸ்டூலின் மேல் நின்று கொண்டுதான் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்வார். நின்று கொண்டு பிரச்சாரம் செய்வதால் எம்ஜிஆர் அவர்களை பொதுமக்கள் நன்றாக பார்க்க முடியும். வேனில் இப்படி பிரச்சாரம் செய்வது என்பது அறிஞர் அண்ணா அவர்களின் ஐடியா. ஒரு உயரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு தெரியும்படி நின்று கொண்டு பேசினால் நல்ல ஆதரவு கிடைக்கும் என்று அண்ணா அவர்கள் எண்ணினார். தேவைப்படும் நேரங்களில் அந்த தொகுதி வேட்பாளரையும் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடன் வேனில் நிற்க செய்வார். வட்ட வடிவ மேடை, பெரிய மரஸ்டூல் தவிர 10 பேர் அமரும் அளவிற்கு வேனில் மர பெஞ்ச் அமைக்கப்பட்டிருக்கும். மாவட்ட செயலாளர்கள், உள்ளூரில் உள்ள முக்கிய கட்சிக்காரர்கள் போன்றவர்கள் டிரைவர் அருகே அமைக்கப்பட்டிருக்கும் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்வார்கள். எம்ஜிஆர் அவர்கள் வேனில் வந்தாலும் ஒரு டாஜ் கார் மற்றும் பிளமோத் கார் எம்ஜிஆர் அவர்களின் வேனை பின்தொடர்ந்து வரும். பிரச்சாரம் செய்கிற பகுதியை தாண்டியதும் எம்ஜிஆர் அவர்கள் சில சமயம் வேனில் இருந்து இறங்கி காரில் பயணம் செய்வார்கள்.